கடலூர் மக்களவை தொகுதி விரைவில் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் பல்வேறு பிரச்சினைகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளன. கடலூர் தொகுதியின் தற்போதைய நிலவரம் குறித்து இன்றைய வேந்தர் தொகுதி சுற்றில் காணலாம். கடலூர் தமிழ்நாட்டின் மிகவும் வலுவான மீன்பிடித்துறைகளில் ஒன்றாகும். இங்கு பெருமளவில் மீனவர்கள் வசித்து வருகின்றனர். மிகுந்த சுவையான பலாப்பழங்களும் தரம் வாய்ந்த முந்திரி பருப்புகளும் இந்த பகுதியில் விளைவிக்கப்படுகின்றன. உலகின் பிரபலமான சர்க்கரை மற்றும் சாக்லேட் மிட்டாய்கள் இந்த பகுதியில்தான் தயாரிக்கப்படுகின்றன. கடலூர் இயற்கை இடர்பாடுகள் அதிகம் தோன்றும் மாவட்டமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் நீண்ட கடற்கரை உள்ளது. ஆறுகள் ஏரிகள் அதிகம் இருப்பதால் அதிக வெள்ளம் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. கடலூர் மக்களவைத் தொகுதியில் திட்டக்குடி தனித்தொகுதி, விருதாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி ஆகிய ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன. இந்த ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் 659,195, பெண் வாக்காளர்கள் 672,683, மூன்றாம் பாலினத்தவர்கள் 322 பேர் என மொத்தம் 13,31,947 பேர் உள்ளனர். 1951 ஆண்டு நடைபெற்ற முதல் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியை பொறுத்தவரை 7 முறை காங்கிரஸ் கட்சியும், 4 முறை திமுகவும், தமாகா, அதிமுக மற்றும் சுயேட்சை ஆகியவை தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். கடலூரில் கடந்த 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அருண்மொழி தேவன் தேமுதிக வேட்பாளர் ஜெய்சங்கரை விட 200,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக உள்ளார். கடலூர் மக்களவைத் தொகுதியின் உறுப்பினரின் சாதனைகள் பல இருப்பினும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஒரு சில உள்ளன. அவை குறித்து பார்க்கலாம். நெய்வேலி பகுதியில் அந்த சுரங்கத்திற்கான இடத்தை பல பேர்கள் அங்கு கொடுத்து இன்று வறுமையில் இருக்கிறார்கள். 1,500 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். நமது தொகுதியில் எம்பி இருக்கிறாரா இல்லையா என்ற தெரியக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் கொதித்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே சூரியகாந்தி எண்ணெய் தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, அங்கே சேஷாயி பீங்கான் தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, அது இன்னும் மூடப்பட்ட நிலையிலேயே தான் போராளிகள் எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் குடும்ப குடும்பமாக வாடி வதங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிற்போக்கான சூழலை நடந்து கொண்டிருக்கின்றது. கடலூரிலே ரயில் போக்குவரத்து என்பது ஒரு காட்சி பொருளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து நெரிசலிலே கடலூர் மாவட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கான எந்த முன்னெடுப்பையும் பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரை எடுத்ததாக ஒரு மருத்துவக் கல்லூரியை உருவாக்குறேன்னு சொல்லிட்டோம். அதே போல் கடலூர் துறைமுகத்தை ஆழப்படுத்தி துறைமுகத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டோம். அதே போல் சிப்காட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் கடலூர் மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரேன், கடலூரில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு நகரமாக உருவாக்கி தரேன்ட்டு பல்வேறு திட்டங்களையும் இதையும் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாகி முடிய போது, நாடாளுமன்ற தேர்தலே வரப்போகுது. ஆனால் இது வரைக்கும் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினரை ஓட்டு கேட்டு போனதோடு சரி, இது வரைக்கும் இந்த தொகுதியில் அவரை பார்க்கவே இல்லை என்பது தான். அரசு விழாலையும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அவர் வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை என்பது தான் இந்த கடலூர் மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய இது. சுனாமி எடுத்த பிறகு அந்த இந்த ஊருக்கு அந்த இடையில ஒரு பாலம் போட்டு தரோன்னு சொன்னால் அது மத்திய பண்டில் தான் போட முடியும். ஏன்னா நெடுஞ்சாலைத்துறை தான் மத்திய இது தான், அதான் செய்யணும். அது ஒரு பண்டு வாங்கி தரல. கடலூரும் நாங்கள் துறைமுகத்தை ஆழப்படுத்த கோரிக்கை வச்சுருந்தோம். ஆனால் அது வந்து நாங்கள் வரவே இருக்கோம். அதே நேரத்தில் வந்து இந்த மூணு ஊரும் பார்த்தீங்கன்னா சோன உப்பு சிங்கார்த்த கோரி பார்த்தீங்கன்னா கடல் எங்கே மூணாவது ரோடு வந்து போச்சுன்னா நீ கல்லை கொட்ட கொட்ட ஆழப்படுத்த இடத்துக்கு இங்கே வெட்டி அந்த மண்ணு தான் அறுத்துட்டு போவோம். மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஏற்கனவே ஒரு வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. இந்த இங்கே ஒரு தூண்டில் வலையை போட்டு ஆழப்படுத்தினால இந்த மீனவ மக்களை காப்பாற்ற முடியும். இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தினுடைய ஒப்பந்த தொழிலாளர்கள் அந்த நிலம் கையகப்படுத்துகின்ற பிரச்சனைகளை பொறுத்தவரை இதுதான் இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. நிலக்கரி நிறுவனத்தினுடைய கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதில்லை. இது குறித்து நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பியிருந்தால் இந்த பகுதி மக்களுக்கு மிக ஆறுதலாக இருந்திருக்கும். இன்றைக்கு பெட்ரோலிய வேதியியல் மண்டலம் என்ற பெயராலே, ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்ற பெயராலே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்களை எடுத்து நாசப்படுத்துவதற்கான முயற்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் இன்றைக்கு வாழ்வதற்கு தகுதியற்ற மாவட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலினுடைய நிதியை சரியாக பயன்படுத்தியிருந்தால் 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விருத்தாசலம் பைபாஸ் சாலை என்பது நிறைவு செய்யப்பட்டு சேலம் பைபாஸ், கோயம்புத்தூர் பைபாஸ் என்பது நிறைவேறியிருக்க வேண்டும். 2 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பும் அது நிறைவேறவில்லை என்பது இந்த பகுதி வாழ் மக்களினுடைய நெடுநாள் கோரிக்கை.
வேந்தர் தகுதிச்சுற்று செய்திகளுக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் சந்துரு.